ஒருத்தன் பத்து பேரை எதிர்த்தானா அவன் வீரன், பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். ஹலோ வைஸ், நான் தான் உங்கள் ரியோவுக்குள் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான கண்டென்ட் தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அது என்ன கண்டென்ட் கேட்டிங்களா, இது ஒரு சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லலாம், அப்புறம் ஒரு ஃபன்னி வீடியோன்னு சொல்லலாம், எதனா சொல்லிக்கலாம். சேலஞ்சுன்னு எடுத்துக்க முடியாது, ஒரு ஃபன் வீடியோன்னு சொல்லலாம். நான் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாகவுமே டபுள் ஸ்னைப்பர் வச்சு தான் கேமில் பண்ணிகிட்டு இருப்பேன். சும்மா மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைனிங்கே எடுக்கலைங்க, உண்மையிலே ட்ரைனிங்கேன்றதே எடுக்கவே இல்லை. நான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ அது உங்களுடைய விருப்பம். நம்ம சேனலில் வந்து வீடியோ போடாததுனால நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகாது, அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்கிறது, காலேஜெலாம் திறந்துட்டனால என்னால் வீடியோவை கண்டினியூஸாக போடவே முடியல. சேனல் இருக்குன்றதே ஒரு விஷயத்த மறந்துட்டேன். சரி, இந்த வீடியோக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு லைக் மட்டும் கொடுத்து போங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் வந்து சேனல் நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு, அதனால தான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்துனே லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ராங்க் வீடியோ வேணுமா, இல்லை சேலஞ்ச் வீடியோ வேணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுமா அப்படி சொல்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக தான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நம் வீடியோக்குள்ளே வந்துட்டு பிறகு நம்ம சேனல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதாச்சும் பண்ணுங்கள். சரி, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. நிறைய இதுவே பேசிட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். சரி, நம்ம மிடிக்கிட்டில் எடுத்துன்னு அப்படியே கிளம்பலாம். ஏன்னா வந்து ஜோன் ஊரில் தான் இன்னொரு கார்னேட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் ஜோன் ஊரில் வந்து என்ட்ரு ஆகலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நான் பசங்க வந்து பயப்படல, நீ ஜோன் ஊரில் வந்தேன்னா அப்படியே நாக் அவுட் ஆகிட்டுப்பேன், அப்புறம் நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே இருறா நான்லாம் நாக் அவுட்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேஃப்டிக்கு வந்து ஒரு 13 மெடிக்கிட் வச்சுருந்தேன். 13 மெடிக்கிட்டில் நீ உள்ளே வந்துடுவேடான்னு கேட்டால் கஷ்டம்தான், இருந்தாலும் இருக்கட்டும் போய் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். எங்கடா இருக்குது அப்படி அந்த கார்னிட்டின்னு கேட்டிங்கன்னா, கேப்டனில் வச்சுட்டு இருந்தானுங்க, கேப்டன் உள்ளே வச்சுட்டு இருந்தானுங்க. பயப்படிங்க, அங்கேருந்து வரும்போது எடுத்துட்டுனா வாங்கடா அப்படின்னு சொன்னேன். எவனையுமே காதில் போட்டுல வேணும்னா நீயே போய் எடுத்துக்கோன்னு சொன்னானுங்க. இருக்கட்டும் போனப்பட்டோம் பயப்படலைங்கள பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு குரல், நம்ம பையன் வந்து இடையிடையே மேலேயே இருக்கடா ஏன்டா கீழே போகிற அப்படி சொல்லிட்டு இருந்தான். யாராவது அந்த குரலை பார்த்தா நம்ம மேடியோட குரல், வாடா வாடா மேலேயே இருக்கே அப்படி சொல்லிட்டு இருந்தான். டேய் என்னடா நீங்கள் என்னை வச்சு கிண்டல் எதனா பண்ணுறீங்களடா காமெடி கிமெடி அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்குவாடுன்றது பார்த்திங்களான்னா நம்ம பக்கத்துலேயே தான் இருப்போம். நிறைய பேருக்கு டவுட் வரும், மைக்கே ஆன் பண்ணல எப்படா நீ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. இப்படி தான் இருப்பானுங்க எல்லாம், நம்ம ஸ்குவாடுன்னா ஒரே இடத்துல தான் இருப்பாங்கோ. எங்கள் வீடு இல்லை, எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் விளையாடிட்டு இருப்போம், மொட்டை மாடியில் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே வந்து கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, எங்கள் வீட்லேயும் சரி ஃப்ரெண்டோட வீட்லேயும் சரி, நாங்களாம் அதெல்லாம் ஒரு காதில் போட்டுக்க மாட்டோம். சரி, நம்ம போய்ப்பியது இந்த போய்ப்பு தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். எனி டைம் கேம் பிளேயில் தான் இருப்போம். சரி, அதெல்லாம் விட்டு நம்ம கண்டிப்பாக போகலாமா. ரொம்ப மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எனிமி கில் பண்ணுற இடத்துலேருந்து கட்டுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி வந்து எனிமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் ஜோனில் த்ரேட் ஜோனில் எவ்வளோ மெடிக்கிட் போகிறீங்கன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் இல்லை. அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த பக்கம் மேடி வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கேருந்து நம்ம கார்னேட்டட் பேட் ஆரம்பிக்கும். அப்போடு ஒரே ஒரு அடி தான், யாரும் நம்ம பையன் ஓசுக்கில் சரி நான் ஓசுக்கில் அடிச்சுட்டு இருந்தேன். நம்ம பையன் வந்து தலைச்சது வந்து டேமேஜ் கொடுத்துட்டு இருப்பான். அந்த இடத்துல ஓசுக்கில் தட்டியாச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஏய் படல பா வேறு லெவலி, என்னடா டி இப்படிலாம் வீரீங்க அடேப்பா சாமி, வேறு லெவல் பா, நம்ம ஸ்னைப்பரில் வெறி வேறு லெவலில் பிளேயர்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன்ல இந்த மேட்ச் லக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அடிச்சு கிழிச்சிட்டே இருந்தேன். சரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கிலோ 8 கிலோ இருக்கும் மா இருக்கட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாட்டு பசங்கள். சரி பாட்டு கேம் பிளேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோபு லாபியாக இருக்கும், அதனால தான் ஸ்னைப்பர் வித் ஆர்டர். நிறைய பேர் வந்து கமாண்டில் வந்து கை ஊற்றுவீங்க. இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு லாபியில் வந்து காமிச்சிட்டு இருக்கணும், லாபியில் வீடியோ எடுக்கிறது என்னோடய தப்பு தான். ஏன்னா ஸ்டார் புஷிங் மூமெண்ட்டில் இருக்கும், அதனால் பாட்டுங்கெல்லாம் வர சான்ஸ் இல்லை. நிறைய பேர் பிளேயர் தான் வருவாங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிவிடுவேன். தப்பு பண்ணுறது எல்லாருக்கும் சகஜம் தான். உங்களுக்கு வந்து சின்ன தப்பு தான் பண்ணிவிடுவேன், அதனால் வந்து அச்சு மாற்றணுங்க நம்ம பசங்க. சரி நம்ம பசங்கன்ற எனிமி வந்து அச்சு மாற்றணுங்க. நானும் கரெக்டாக தான் குளோவல் போட்டு ஏறிட்டே இருந்தேன். சரி அங்கே ஒரு ஸ்குவாடு இருக்கிறதுனால இங்கே ஒருத்தர் இருப்பான் போல இருக்குது, இன்னும் நான் பார்க்கவே இல்லாத கிரானைட் வந்து குக் பண்ணிகிட்டே இருப்பான். இவன் கிரானைட்டுக்கு பிறந்தவனாக இருப்பான் போல இருக்கு. சரி நம்மளும் கிரானைட் குக் பண்ணோம், ஒரே ஒரு கிரானைட். அது குக் பண்ணுறதுக்குள்ளே அவன் நம்ம மேலே குக் பண்ணிட்டான். சரி இங்கேயும் இருந்துச்சு, சரி விட்ற அக்கீல வரட்டும் அடித்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். சரி அந்த பக்கம் வந்து நம்ம பசங்க வந்து அங்கே இருக்காடா அப்படி சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி அப்படியே மூமெண்ட் கொடுக்கலாமா வேணாமா அப்படி யோசிச்சுட்டே தான் இருந்தேன். இந்த பக்கம் ஒட்டேன் ஒரு நாக்கு. சரி அதை கில்லை கூட எடுக்க முடியாது, எடுத்தாச்சு கில்லு எடுத்தாச்சு. இவங்ககிட்ட வந்து தப்பு பண்ணிவிடுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக மூமெண்ட் கொடுத்து தான் போயிட்டு வந்தேன். இங்கே பக்கம் சைடில் வந்து எனிபி இருந்தாங்க. சரி இப்படியே மூமெண்ட் கொடுத்து அந்த கல்லுக்கு வந்து கவர் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அவனுங்களை கவர் கொடுக்க சொல்ல எவனுமே கவர் கொடுக்கல. சரி கோனோ போட்டேன் ஒரு நாக்கு, இங்கே ஒரு கில் கன்ஃபார்ம் ஆகிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 கில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் இந்த பக்கம் போன ஃபயர் போடத்துக்குள்ளே வந்து நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. எத்தனை கிலோ தான் அடிப்பேன் பாட்டு பயிலே அப்படி சொல்லிட்டு முடிச்சு விட்ருவானுங்க. தலைஜித் வந்து ரிவே கொடுக்கலான்னு பார்த்தான், வாய்ப்பு இல்லை ராஜா ஆயிடுச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம், ஒரு கிலோ தானே போச்சு, நம்ம பசங்க எப்படியாச்சும் போய் அடிச்சிருவானு நம்பினேன். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை வந்து மோசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இல்லைப்பா இவன் பாருங்களேன் மேடி பார்த்தீங்களா, இப்போ வந்து கார்னேட்டிட்டு வந்து எடுத்துருப்பான். ஃபஸ்ட்டே கார்னேட்டிட்டு எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து லாஸ்ட் டைமில் வந்து கார்னேட் எடுத்துகிட்ருப்பான். நம்ம பையன் வந்து மைக்கில் வந்து சைக்கம் வந்து இந்த க்ரோஸை வந்து எடுத்துன்னு போயிடுவான். சரி அதுலேயும் ஒரு சண்டை நடக்கும், அப்படியே சண்டை போட்டு அப்படி இப்படி இருப்பானுங்க. நம்ம பையன் நம்ம தலைஜித் வந்து அப்படி ஜோன்லேயே கில் அடிச்சுட்டு இருப்பான். நம்ம தலைஜித் வந்து நம்ம பக்கம் வந்து ஜோன் சர்வேல இருப்பான், ஏன்னா அவனை தவிர வேறு எவனும் ஜோன் சர்வே அடிக்க மாட்டானுங்க. எவனுக்கும் தெரியாது வேறு வழி இல்லை, அவனை தான் இறக்கி விடணும். இல்லைன்னு வச்சுக்கோ மைக்கில் இறங்குவான். ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஜோன் செரோவில் இறங்குவானுங்க. ஜோன் செரோவில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்து தலைஜித்னு சொல்லலாம். அட்டாக்கிங்கில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேபிகளை சொல்லலாம். ரெண்டு பேரும் நம்ம ஸ்குவாடில் வந்து ரெண்டு பேர் வெயிட்டுக்கைன்னு சொல்லலாம். நம்மளாம் ஒரு பாட்டு தான், நம்ம பாட்டு தான், உண்மையிலே பாட்டு தான். அது வந்து நீங்கள் என் கூட வந்து ஆடி பார்த்தா தான் தெரியும் நான் பாட்டை பிளே ப்ரோ பிளேயர்னு. நிறைய பேர் வந்து பாட்டு தான் கமெண்ட் பண்ணிங்க, பரவாயில்ல இருக்கட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓசிக்கல்லாச்சு தட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். எவனுமே ஓசிக்கல் தட்டல. நம்ம பையன் வந்து மேடி வந்து எம்ஃபோர் எவன் எடுத்துன்னு விட்டேன் போல இருக்குது, எங்கேருந்து எடுத்தனும் தெரியல. அது இருக்கிட்ட பரவாயில்ல, டெட் பாக்ஸ்லேருந்து எடுத்துன்னு வந்துருப்பான். நம்ம பசங்க வந்து ரொம்ப லாஸ்ட்டில் வந்து ரொம்ப டஃப்பு வந்து கொடுத்தானுங்க, ஆனால் வந்து அது வந்து நடக்கிற காரியமாக இல்லை. சரி நம்ம தலைஜித் வந்து அப்படி ஸ்லோவாக தான் ஏறிட்டு போயிட்டே இருந்தான். ஜோன் பவர் வந்து நல்லா தாங்குது போல் இருக்குது நம்ம பையனுக்கு. அப்படியே லாஸ்ட் ஜோனில் கூட இங்கே வந்து ஒரு தப்பான ஸ்டெப் வந்து எடுத்துகிட்டு இருப்பான், அதனால் நாக் அவுட் ஆகிட்டான். அவங்க வந்து நின்று இருக்கக்கூடாது. சரி வீடுங்க பார்த்துக்கலாம். அப்புறம் மைக்கிள் அப்புறம் மேடி ரெண்டே பேர் தான் மேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணோம். மைக்கிள் வந்து அட்டாக் எடுத்துட்டான். இந்த பக்கம் ஒரு நாக்கு, ஐயோ யோ நடுறா அப்படின்னு பார்த்தா வந்து அவங்ககிட்ட இதை எடுத்து ஆகிடுப்பான். வேறு வழி ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் மேடி வந்து கில் எடுத்துகிட்டு இருப்பான் வேறு லெவலு. அப்புறம் லாஸ்ட்டு 1v1 இந்த மேப்பில் 1v1 தமாஷா இருக்குல்ல. லாஸ்ட் ரோடில் மேடி வந்து எப்படியாச்சும் கில்லு அடிச்சிருவான்னு தான் பார்த்தேன், ஆனால் வந்து மொக்க பண்ணிட்டான். சரி இவங்க பார்த்துக்கலாம், எல்லா மேட்சுமே ஜெயிப்போன்றது இல்லை, ஒரு சில மேட்ச் தோப்பில்ல. அவன் வந்து டபுள் பேரில் வந்து அழுத்தி பிடிச்சிருவான், மேடி வந்து தலை மேலே வச்சு நான் டெட் பண்ணிடுவான். சரி வீடுங்க பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்து ஸ்டார் புஷிங் வந்து வீடியோ கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தடா பாபாய் அண்ட் லவ் யூ ஸோ மச்.